இது போல் மானிட்டரில் டிஸ்பிளே இதுமாரி ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்மளுக்கு ரேம் ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம சிஸ்டத்தில் இருக்க ரேம் வந்து கைட்டி க்ளீன் பண்ணிட்டு போட்டிங்கன்னா நம்மளுக்கு அது கிளியர் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரேம் இருக்கு, இந்த ரெண்டு ரேம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ரெண்டு ரேம் தனித்தனியாக போட்டு செக் பண்ண போகிறோம். நம்ம இது பண்ண கூட இந்த ஃப்ரீக்குவென்சியும் செக் பண்ணிக்கணும், ரேமோடைய ஃப்ரீக்குவென்சி பார்த்தீங்கன்னா ரேமோடைய ஃப்ரீக்குவென்சி பார்த்தீங்கன்னா 10600 இருக்குது, 2GB. இதை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் இது இன்ஸ்டால் பண்ணி. பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ சிங்கிள் ரேம் போட்டு செக் பண்ணுறோம், அதில் சிங்கிள் ரேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே வருது, ப்ராப்ளம் இஷ்யூ இல்லை. இப்போ இன்னொரு ரேம் செக் பண்ணி நம்ம இது பண்ணுறோம், இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வருது. பார்த்தீங்கன்னா இந்த ரேம் தான் இஷ்யூ, இந்த ரேமை ரிமூவ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு டிஸ்பிளே வருது. இப்போ வேறு ரேம் போட்டு செக் பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 10600, அதே இந்த ரேமுடைய ஃப்ரீக்வன்சி 12800, அதே இந்த ரேமுடைய ஃப்ரீக்வன்சி அதே 12800, ரெண்டும் சேம்ன்றதால நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். பவர் ஆன் பண்ணிட்டோம், பவர் கனெக்ட் பண்ணி வந்துச்சு, ஆன் பண்ணுவாங்க. ஓகே, ரேம் ஒர்க் ஆகுது. ரெண்டு ரேம் போட்டுக்கோம், 2GB 2GB, சேம் ஃப்ரீக்வன்சின்றதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் ஆகுது. இது போல் இஷ்யூ வந்ததுன்னா நம்மளுக்கு ரேம் தான் ப்ராப்ளம், வேறு ரேமை சேஞ்ச் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு இஷ்யூ கிளியர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, சப்போர்ட் அவர் யூடியூப் சேனல் GetDot சொல்யூஷன்.